வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு வர இருக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, உடலில் இருக்கக்கூடிய எந்த வகையான மூட்டில் வரக்கூடிய வலி, ஜாயின்ல வரக்கூடிய அந்த வலினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைக்கு ஒரு அருமையான வீட்டு தீர்வு, இதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது யார் வேணாலும் எந்த வயதினர்னாலும் சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. உணவுக்கு முன்னாடி தான் இதை எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கிட்டு ஒரு மணி நேரத்துக்கு எந்த உணவும் எடுத்துக்கக்கூடாது. காலை இரவு எந்த நேரம் வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா பல பேர் வந்து திரும்ப திரும்ப ஒரு விஷயங்களை கேட்குறீங்க, அதனால் முன்கூட்டியே இதை சொல்லிடுறேன். உணவுக்கு முன்னாடி தான் எடுத்துக்கணும், எந்த வயதினாலும் எடுத்துக்கலாம். சாப்பிட்டு இதை குடித்து ஒரு மணி நேரம் கழித்து தான் உணவுகள் எடுத்துக்கணும், சாப்பாடோ மற்ற விஷயங்கள் எடுத்துக்கிறது நல்லது. சரி, இது தேவையானது என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வேப்ப இலை, நீங்கள் பக்கத்தில் வேப்ப மரம் இருந்தால் அதை பச்சையாக பறித்து அப்படியே உபயோகப்படுத்திக்கலாம். இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் வேப்ப இலை பவுடரை வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பப்பாளி விதை காஞ்சது. ஆன்லைன்லேயே பப்பாய சீடு அப்படின்னு போட்டிங்கன்னா, ட்ரை சீட் போட்டால் கிடைக்கும். இது நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். எலுமிச்சம்பழம் நம்ம இயல்பாகவே பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள்லேருந்து வாங்கிக்கலாம். இந்த வேப்ப இலை பவுடர் வந்து 50 கிராம் பாக்கெட் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ட்ரை பப்பாய சீடு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாங்கிக்கோங்க. நமக்கு ஒரு வேளைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் தேவை. இது எல்லாத்தையும் சேர்த்து, இந்த பப்பாய சீடும் சரி, வேப்ப இலை, அதாவது நீம் பவுடராக இருந்தாலும் சரி, இல்லை நீம் லீஃபாக இருந்தாலும் சரி, நீம் லீஃப்னால் ஒரு 10 எண்ணிக்கை எடுத்துக்கோங்க, பச்சையப்படியே பறிச்சுக்கோங்க. பவுடராக இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட இந்த எலுமிச்சம்பழம் சாறு 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, கொதிக்கிற தண்ணியில் முதல்ல வேப்ப இலை பவுடரை போட்டுக்கோங்க. வேப்ப இலைய அப்படியே இருந்தால் பச்சையாகவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதோட இந்த பப்பாளி விதை இருக்கு பார்த்தீங்களா, காஞ்சது, அதையும் போட்டு கொதிக்க வச்சுருங்க. இந்த ரெண்டையும் போட்டு கொதிக்க வச்சுட்டு, கொதித்து அதை எடுத்த பிறகு, அதாவது வடிகட்டி எடுத்த பிறகு, எலுமிச்சம்பழம் சாறு ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கிட்டா போதும். ஜாஸ்தி தேவையில்லை. ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா கஷாயமாக ரெடி ஆயிரும். இப்படி கஷாயமாக ரெடி ஆன பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, அந்த இளம் சூட்டோட நம்ம இதை பருகிட்டு வந்தோம்னாக்கா, ஓரிரு நாள்லேயே மூட்டு வலி, கை கால் குடைச்சல், எங்கே மூட்டு வலி இருந்தாலும் நல்ல ஒரு வித்தியாசம் கிடைக்கும். தொடர்ந்து 11 நாள் எடுத்துக்கிட்டாலே, இப்போ 2 வருஷமாக இருக்குது அப்படின்றவங்க அப்பப்போ இதை எடுத்துக்கலாம். மாத்திரையோடு இதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நாளாக இருக்குன்னா இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 11 நாள் தொடர்ந்து எடுத்துக்கும் போதே நல்லா மாற்றம் அடையும். முயற்சி பண்ணி பாருங்கள். வணக்கம்.